வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஃபேவரட் எஃப்எம் முகநூல் எஃப்எம் 91.5. இது ஒரு யூடியூப் அலைவரிசை. வர 19 உள்ளாட்சி தேர்தல் வருது மக்கா, அதனால எல்லாரும் மறக்காம வந்து ஓட்ட போட்டுட்டு போயிருங்க. என்னையா சொல்கிற, இப்போதானே உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சது, அதுக்குள்ளே என்ன மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ நடந்தது கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலுங்க, இப்போ நடக்க போகிறது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். ரொம்ப யோசிக்காதீங்க, அப்போ நடந்தது வில்லேஜ் பஞ்சாயத்துக்கான எலெக்ஷன், இப்போ நடக்க போகிறது முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டவுன் பஞ்சாயத்துக்கான எலெக்ஷன். ஓ, கவுன்சிலர் எலெக்ஷனா? என்னங்க கவுன்சிலர் அசால்ட்டாக நினச்சிட்டீங்க? ஒரு கவுன்சிலருக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது தெரியுமா? ஒரு வார்டு கவுன்சிலர் தான் அந்த வார்டில் குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதி போன்ற வசதிகளை செஞ்சு தர முடியும். அதுக்கப்புறம் அந்த வார்டில் கழிவுநீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, கழிப்பறை வசதி இதெல்லாம் சரியாக இருக்கான்னு கவனிக்கிற பொறுப்பு அந்த வார்டு கவுன்சிலரோட தான். இது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கான உரிமை வழங்குறது, புதுசாக ரோடு போடுறது, பூங்காக்கள் அமைச்சு அதை முறையாக பராமரிக்கிறது, பிறப்பிறப்பு பதிவு செய்கிறது, மயானங்களை ஏற்படுத்தி கொடுத்து அதை பராமரிக்கிறது, மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்துறது, இப்படி மேலே சொன்ன எல்லாமே நகராட்சி உள்ளாட்சி உறுப்பினராக இருக்கிற வார்டு கவுன்சிலரோட பணியில் அடங்கும். இத்தனை பொறுப்பான கவுன்சிலர் பதவிக்கு வர்ற ஒருத்தர் உண்மையான மக்கள் நலன் விரும்பியாக இருக்கணும். தன்னோட வார்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நகராட்சியோட வளர்ச்சிக்கும் அவர் உழைக்கணும். இது அவரோட கடமை. நமக்கும் இதில் ஒரு கடமை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சு அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை சுயேட்சை வேட்பாளரோ எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஓட்டுப்பட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும். என்ன செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? பார்க்கலாம் 19 இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள முகநூல் FM 91.5 யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ செய்யுங்கள்.